இன்னைக்கு நான் சிக்கன் ஹெல்தி செய்ய போறேன். தாபா ஸ்டைல்ல பார்க்கலாம் வாங்க. அண்ணாப்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, புதினாவும் கொத்தப்பட்டியும் ஒரு கைப்பிடி, இதை எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா வெந்துக்கிறோம். இந்த மசாலா கொஞ்ச நேரம் நல்லா பச்சை பச்சை போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், நல்லா பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தயிர், தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேகட்டும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெந்ததும் என்ன பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், உப்பு இன்னும் கொஞ்சம் பத்ததா போட்டுருக்கேன். இப்போ கரம் மசாலா 1 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், இதை நல்லா கேரி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் கிரீம் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி எடுத்து வைக்கிற பாலாடையை வந்து மிக்சியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டினா நமக்கு ஃப்ரெஷ் கிரீம் கிடைச்சிடும். சிக்கன் ஹெண்டி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இது கூட வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா எங்களுக்கு
ஷேர் பண்ணுங்கள். பாய்.